தந்தை மகன் துயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் துயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவரே, உம்மை நோக்கி கூக்குரலும் என் குரலை கேட்டருளும் நீரே எனக்கு துணையாயிருப்பீராக. என்னை தள்ளிவிடாதிரும் என் மீட்பராகிய கடவுளே, என்னை ஒருபோதும் கைவிடாதிரும். அன்பு சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவங்களை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது ரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமேன். மன்றாடுவோமாக. இறைவா, உம்மை எது நோக்கி இருப்போரின் ஆற்றலானவரே, உம்மாலன்றி வலுவற்ற எங்களால் ஒன்றும் செய்யல இயலாது. எனவே உம் கட்டளைகளை நிறைவேற்றி எங்கள் விருப்பத்தாலும் செயல்களாலும் உமக்கு உகந்தவர்களாகிட உமது அருள் உதவியை கனிவுடன் எங்களுக்கு என்றும் அளிப்பீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் இறைவனாய் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். இதோ நெருப்பு தேரில் எலியா விண்ணகத்திற்கு சென்றாம். அரசர்கள் இரண்டாம் நூலில் இருந்து வாசகம் அதிகாரம் 2, இறைவார்த்தைகள் 1:6-14 முடிய. ஆண்டவர் எலியாவை சுழற்காற்றால் விண்ணிற்கு எடுத்துக்கொள்ள இருந்த பொழுது எலியாவும் எலிசாவும் கீழ்காலாவில் இருந்து புறப்பட்டு சென்றனர். மீண்டும் எலியா எலிசாவை நோக்கி, ஆண்டவர் என்னை யோர்தானுக்கு அனுப்பியுள்ளார், எனவே நீ இங்கேயே தங்கியிரு என்றார். அதற்கு அவர், வாழும் ஆண்டவர் மேல் ஆணை, உம் உயிர் மேலும் ஆணை, நான் உம்மை விட்டு பிரிய மாட்டேன் என்றார். ஆகவே அவர்கள் இருவரும் தொடர்ந்து பயணம் செய்தனர். அவர்கள் யோர்தான் நதிக்கரையை அடைந்து அங்கேயே நின்றனர். அவர்களை பின்தொடர்ந்து சென்ற இறைவாக்கினர் குழுவினர் 50 பேரும் சற்று தொலைவில் நின்று கொண்டிருந்தன. அப்பொழுது எலியா தன் போர்வையை எடுத்து சுருட்டி அதை கொண்டு
நீரை அடித்தாம். தண்ணீர் இருபுறமும் பிரிந்து கொள்ள இருவரும் உலர்ந்த தரை மீது நடந்து நதியை கடந்தனர். அவர்கள் அக்கறைக்கு சென்றவுடன் எலியா எலிசாவை நோக்கி, உம்மிடமிருந்து எடுத்து கொள்ளப்படும் முன் நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல் என்று கேட்டா. அதற்கு எலிசா, உமது ஆவி என் மீது இரு மடங்காக இருப்பதாக என்றார். எலியா அவரை நோக்கி, நீ கேட்பதும் கடினமான காரியம். உம்மிடமிருந்து நான் எடுத்து கொள்ளப்படும்போது நீர் என்னை காண்பாயாயில், அது உனக்கு கிடைக்கும், இல்லையேல் கிடைக்காது என்றார். இவர்கள் இவ்வாறு உரையாடி கொண்டு வழி நடந்து செல்கையில், இதோ நெருப்பு தேரும் நெருப்பு குதிரைகளும் திடீரென நடுவே வந்து அவர்களை பிரித்தன. எலியா சுழற்காற்றில் விண்ணகத்திற்கு சென்றார். எலிசா அதை கண்டு, என் தந்தாய் இஸ்ரேலின் தேரே, அந்த தேரின் பாகனே என்று கதறினார். அதற்கு மேல் அவரால் அவரை காண முடியவில்லை. எனவே அவர் தம் உடையை பிடித்து இரண்டாக கிழித்து கொண்டார். மேலும் அவர் எலியாவிடமிருந்து விழுந்த போர்வையை எடுத்துக்கொண்டு திரும்பி சென்று யோர்தான் கரையில் நின்றார். பின்பு அவர் எலிசாவின் கடவுளாகிய ஆண்டவர் எங்கே இருக்கின்றார் என்று சொல்லி கொண்டே எலியாவிடம் விழுந்த போர்வையினால் தண்ணீரை அடித்தார். அப்படி அடித்தவுடன் தண்ணீர் இரண்டாக பிரிய எலிசா அக்கரைக்கு சென்றார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். ஆண்டவரை நம்புவோரே உள்ளத்தில் உறுதி கொள்ளுங்கள். ஆண்டவரை நம்புவோரே உள்ளத்தில் உறுதி கொண்டிருங்கள். உமக்கு அஞ்சி நடப்போருக்கு நீர் வைத்திருக்கும் நன்மை எத்துணை பெரியது. உம்மிடம் அடைக்கலம் புகுவோருக்கு மானிட முன்னிலையில் நீர் செய்யும் நன்மை எத்துணை மிகுதி. ஆண்டவரை நம்புவோரே உள்ளத்தில் உறுதி கொண்டிருங்கள். மனிதரின் சூழ்ச்சி நின்று அவர்களை காப்பாற்றி உமது முன்னிலையில் மறைப்பினுள் வைத்திருக்கின்றீர். நாவுகள் கிளம்பும் பூசலி நின்று அவர்களை பாதுகாத்து உமது கூடாரத்துள் வைத்து காக்கின்றீர். ஆண்டவரை நம்புவோரே உள்ளத்தில் உறுதி கொண்டிருங்கள். ஆண்டவரின் அடியார்களே, ஆண்டவரிடம் அன்பு கொள்ளுங்கள். ஆண்டவர் பற்றுறுதியுரே பாதுகாக்கின்றனர். ஆனால் இருமாப்புடன் நடப்போருக்கு அவர் முழுமையாய் பதிலடி கொடுக்கின்றார். ஆண்டவரை நம்புவோரே உள்ளத்தில் உறுதி கொண்டிருங்கள். என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 1-6 வரை, மேலும் 16-18 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, மக்கள் பார்க்க வேண்டுமென்னும் அவர்கள் முன் உங்கள் அறச்செயல்களை செய்யாதீர்கள். இதை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். இல்லை என்றால் உங்கள் விண்ணகத் தந்தையிடமிருந்து உங்களுக்கு கைமாறு கிடைக்காது.
நீங்கள் தர்மம் செய்யும் போது உங்களை பற்றி தம்பட்டமடிக்காதீர்கள். வெளிவேடக்காரர் மக்கள் புகழ வேண்டும் என்று தொழுகை கூடங்களிலும் சந்துகளிலும் நின்று அவ்வாறு செய்வர். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் தர்மம் செய்யும் போது உங்கள் வலக்கை செய்வது இடக்கைக்கு தெரியாதிருக்கட்டும். அப்பொழுது நீங்கள் செய்யும் தர்மம் மறைவாயிருக்கும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது வெளிவேடக்காரரை போல் இருக்க வேண்டாம். அவர்கள் தொழுகை கூடங்களிலும் வீதியோரங்களிலும் நின்று கொண்டு மக்கள் பார்க்க வேண்டும் என இறை வேண்டல் செய்ய விரும்புகிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆனால் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது உங்கள் உள்ளறைக்கு சென்று கதவை அடைத்து கொண்டு மறைவாய் உள்ள உங்கள் தந்தையை நோக்கி வேண்டுங்கள். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். மேலும் நீங்கள் நோன்பிருக்கும் போது வெளிவேடக்காரரை போல முகவாட்டமாய் இருக்க வேண்டாம். தாங்கள் நோன்பு இருப்பதை மக்கள் பார்க்க வேண்டுமென்றே அவர்கள் தங்கள் முகங்களை விகாரப்படுத்திக் கொள்ளுகிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் நோன்பிருக்கும் போது உங்கள் தலையில் எண்ணெய் தேய்த்து முகத்தை கழுவுங்கள். அப்பொழுது நீங்கள் நோன்பிருப்பது மனிதருக்கு தெரியாது, மாறாக மறைவாயிருக்கிற உங்கள் தந்தைக்கு மட்டும் தெரியும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு ஏற்ற கைமாறு அளிப்பார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஒரு ஆலயத்தினுடைய திருவிழா வந்தது. எனவே திருவிழா கூட்டம் நடைபெற்றது. சாப்பாட்டுக்கென்று ஒரு குழு, தேருக்கு என்று ஒரு குழு, பட்டாசுக்கு என்று ஒரு குழு, அலங்காரங்களுக்கென்று ஒரு குழு, திருவழிபாட்டுக்கு என்று ஒரு குழு. இப்படி பல குழுக்களாக பிரித்து ஒருவர் மற்றவரோடு அவர்கள் பேசி கலந்தாலோசித்துக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது பட்ஜெட் ஒதுக்க வேண்டிய நேரம் வந்தது. ஒருவர் மற்றவரிடையே வாக்குவாதம் முற்றத் தொடங்கியது. திருவிழாவுக்கு எது மிக மிக முக்கியம் என்றால் திருவழிபாடுதான் மிக மிக முக்கியம். எனவே திருவழிபாட்டிற்கு முக்கியத்துவம் கொடுப்பது மிக மிக அவசியம் என்று பேசினார் ஒருவர். அது என்னவோ உண்மைதான். ஆனாலும் கூட ஒவ்வொரு வருடமும் சாப்பாட்டில்தான் நமக்கு சண்டையே வருகிறது. எனவே இந்த முறை எல்லோருக்கும் நிறைவாக அளிப்பதற்காக பெரிய பட்ஜெட்டை அதற்காக ஒதுக்க வேண்டும் என்று சொன்னது மற்றொரு குழு. இன்னொரு குழு பேசியது, தேர் மிக மிக அவசியம். பக்கத்து ஊர்களிலெல்லாம் நாம் பார்க்கிறோம், அவ்வளவு அற்புதமாக அழகாக அவர்கள் தேர் எடுக்கிறார்கள். நாமும் நம்முடைய ஊரினுடைய பெருமையை நிலைநாட்டும் வண்ணம் மிகப்பெரிய தேரினை நாம் செய்ய வேண்டும் என்று அவர் பேசினார். இன்னொருத்தரும் பேசினார், விழாவிற்கு எது அதிகமான உற்சாகத்தை கொடுக்கும் என்றால் பட்டாசுகள். பட்டாசும் வான வேடிக்கையும் தான் ஒருவருக்கு மகிழ்ச்சியை கொண்டு வரும், ஒரு கொண்டாட்டத்தை அது ஏற்படுத்தும். எனவே அதற்கென்று மிகப்பெரிய ஒரு பட்ஜெட்டை ஒதுக்க வேண்டும் என்று சொல்லி இவ்வாறு ஒருவர் மற்றவரோடு அவர்கள் விவாதிக்க தொடங்கி அது சண்டையிலே போய் முடிந்து கொண்டிருந்தது. பங்கு தந்தையும் பேசுவதற்கு ஆரம்பித்தார். நீங்கள் சொல்லுவது அனைத்தையும் உண்மைதான், முழுமையாக அவற்றை ஏற்றுக்கொள்கிறோம். இவையெல்லாம் நமக்கு தேவை. திருவழிபாட்டு குழு, சாப்பாட்டு குழு, தேர்குழு, பட்டாசு குழு என்று எல்லாம் மிக மிக அவசியம்தான். இவை இல்லாமல் நிச்சயமாக நம்மால் திருவிழாவை நடத்த முடியாது. ஆனாலும் கூட இவற்றுக்கு எது முக்கியமானது என்று நாம் பார்க்கும்போது மிக மூன்று கேள்விகளை நாம் எழுப்பி பார்க்க வேண்டும். ஒன்று, இந்த திருவிழாவால் நமக்கு என்ன பயன்? முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி, இந்த திருவிழாவால் பிறருக்கு என்ன பயன்? மூன்றாவது கேள்வி, நம்முடைய திருவிழாவால் இறைவன் மகிழ்ச்சி அடைவாரா? இந்த மூன்று கேள்விகளை நீங்கள் கேட்டு பார்த்தீர்கள் என்றால் நிச்சயமாகவே நாம் கொண்டாடுகிற இந்த திருவிழா மிக மிக அர்த்தமுள்ளதாக பொருள் உள்ளதாக அமையும் என்று சொன்னாராம். அன்பிற்குரியவர்களே, இது ஒரு சிறிய ஒரு நிகழ்வு, எல்லா பங்குகளிலும் நடக்கக்கூடிய நிகழ்வுதான். ஆனாலும் கூட இன்றைய இறைவார்த்தை மிக மிக ஆழமாக இவற்றை பற்றிய ஒரு தெளிவான விளக்கத்தை நமக்கு கொடுக்கிறது. கிறிஸ்தவ வாழ்வின் நம் உறவுக்கான மூன்று திறவுகோள்களை அது கொடுக்கிறது. மூன்று திறவுகோள். ஒன்று,
செபிப்பது, செபம், தபம். இரண்டாவது ஒருத்தலும் நோன்பும் இருப்பது. மூன்றாவது தானம் தர்மம் செய்வது. தர்மம் செய்வது என்பது எதை குறிக்கிறது என்றால், நமக்கு அடுத்திருப்பவருடைய நலனை அது குறிப்பதாக அமைந்திருக்கிறது. பிறரோடு நாம் நல்லுறவு கொண்டு வாழ அது அழைப்பு விடுப்பதாக தர்மம் செய்கிற பண்பு நமக்கு தூண்டுகோலை தருகிறது. ஜபம் செய்கிற பண்பு எதனை குறித்து காட்டுகிறது என்றால், இறைவனோடு நாம் அன்புறவு கொண்டு வாழ நமக்கு அழைப்பு விடுக்கிறது. ஒருத்தல் இருப்பதும் நோன்பிருப்பதும் எதை குறிக்கிறது என்றால், நம்மோடு நம்மை ஒருமித்து வாழ அது நமக்கு அழைப்பு விடுக்கிறது. அன்பிற்குரியவர்களே, இதற்கு மிகச்சிறந்த ஒரு உதாரணம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவரே இந்த மூன்று பண்புகளுக்கும் அணி செய்பவராக இருக்கிறார், அழகு சேர்ப்பவராக இருக்கிறார். இயேசு தன்னிடம் இருப்பது அனைத்தையும் பிறருக்கு பகிர்ந்து கொடுத்தார். தனக்கென அவர் எதையும் சேமித்து வைக்கவில்லை. அன்பாக இருக்கட்டும், மகிழ்ச்சி, சமத்துவம், சகோதரத்துவம், அமைதி, பிறர் நலம், அருள், இறை ஆசிர் என்று அனைத்தையும் தாராளமாக பிறருக்கு கொடுத்து கொண்டே இருந்தார். இறுதியில் தன்னையே அவர் கொடுக்க முன் வந்தார். தன் இன்னுயிரை ஈந்து இந்த உலகத்தினுடைய நன்மைக்காக ரத்தம் சிந்தி உயிரை கொடுத்த மிக பெரும் தியாகியாக, மீட்பராக, மெசியாவாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திகழ்கிறார். இது எதை குறித்து காட்டுகிறது என்றால், தான தர்மத்தை குறித்து காட்டுகிறது. இயேசுவினுடைய செப வாழ்வு எதை குறித்து காட்டுகிறது என்று பார்க்கும்போது, என் அன்பிற்குரியவர்களே, இறைவனோடு, கடவுளோடு, தந்தையோடு அவர் ஒருமித்து வாழக்கூடிய ஒரு உறவின் பாலமாக அவர் என்றும் திகழ்ந்தார். தன்னையும் இறைவனையும் ஐக்கியப்படுத்திக் கொண்டு, தந்தையையும் ஐக்கியப்படுத்திக் கொண்டு ஒற்றுமையில், உறவில் அவர் திகழ்த்ததை நாம் காணுகிறோம். நாமும் இறைவனோடு ஜபத்தின் வழியாக ஒன்றிணைந்து வாழ வேண்டும் என்பதை அவருடைய வாழ்வு நமக்கு கற்றுத்தருகிறது. மூன்றாவது, நோன்பும் ஒருத்தலும். தன் வாழ்வில் வருகிற அத்தனை சோதனைகளையும் தீமைகளையும் சாத்தானுடைய ஆதிக்கத்தையும் நாம் வீழ்த்துவதற்கு இந்த நோன்பும் ஒருத்தலும் நமக்கு பயன்படுகிறது. இயேசுவின் வாழ்விலும் சோதனைகள் வந்தது, சாத்தானுடைய ஆதிக்கங்கள் இருந்தது. ஆனால் அவற்றை அவர் எவ்வாறு முறியடித்தார் என்றால், அவருடைய நோன்பும் ஒருத்தலும் தான். என் அன்பிற்கும் பாசத்திற்கும் பிரியமானவர்களே, இந்த நாள் அதற்கான ஒரு முக்கியமான அழைப்பை கொடுக்கிற நாள். செபிப்பது நம்முடைய கடமை. ஒருத்தலும் நோன்பிருப்பதும் நம்மை நாமே ஒருமுகப்படுத்துவதற்கான அழைப்பாக அமைந்திருக்கிறது. தான தர்மம் செய்வது நம் உடன் வாழ்கிற பிற சகோதர சகோதரிகளை அன்பு செய்து நேசித்து வாழ அழைப்பு விடுக்கிறது. இந்த மூன்று நல் உறவுகளுக்கான திறவுகோள்களை நம் வாழ்வில் முழுமையாக கடைபிடிக்க இறையருளை வேண்டி செபிப்போம். ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவாக மக்கள் இனத்தார் ஒப்பு கொடுக்கும் இந்த அப்பரச காணிக்கைகள் எங்களுக்கு ஊட்டமளிக்கும் உணவாகவும் எங்களை புதுப்பிக்கும் அருளடையாளமாகவும் மாற செய்கின்றேன். அதனால் இவற்றின் அருள் உதவி எங்கள் உடலுக்கும் மனதிற்கும் என்றும் குறைவுபடாமல் கிடைக்க அருள் புரிவீராகும்.
எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாரா? இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல அன்பு இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்களும் மக்கள் நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனித இனங்களை படைத்தது போல மிகுந்த கனிவிறக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருவிழமானே. ஆகவே படைப்புகள் அனைத்தும் உமக்கு பணிபுரிகின்றன, மீட்படைந்தோர் அனைவரும் உம்மை ஏற்றவாறு புகழ்கின்றனர். உம்முடைய புனிதர்களும் ஒரே இதயத்தோராய் உம்மை போற்றுகின்றனர். எனவே வானகத் தூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை கொண்டாடி மகிழ்வுடன் எப்பொழுதும் அறிக்கையிட்டு சொல்லுவதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் ஈர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன்னின்றும் குழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் திருவுடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோனிசாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவையை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியில் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகிலும் உந்தவர்களாய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்து ஏத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றத்தில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கே புரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம்
துணிவோடு இணைந்து செபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயப்படுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். முதிரக்கத்தின் உதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமோடு இருப்போமா. நாங்கள் எது நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உம்மதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு முழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள, நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அன்பதாக. ஆமென். தூய தந்தையே, நீர் எனக்கு அளித்த இவர்களை உம் பெயரால் காத்தருளும், அதனால் அவர்கள் நம்மை போல் ஒன்றாயிருப்பார்களாக என்கிறார் ஆண்டவர். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட உமது திருவுணவு நம்பிக்கையாளர் உம்மில் ஒன்றித்திருப்பதை குறித்து காட்டுகின்றது. அதுபோல உமது திரு அவையிலும் ஒற்றுமையை அது விளைவிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜபம் நோன்பு தவம் இருந்து தான தர்மங்களை செய்து ஒருவர் மற்றவரோடு அன்பு செய்து வாழ சென்று வாழுவோம். வாழ்வின் பலி தொடரட்டும்.
எங்கள் சர்வேஸ்வரா பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமென்.